ப்ரோ அவர் வந்துட்டு என்ன காரணம்னா ஒரு ஒரு இஷ்யூன்னு வந்தால் டக்குன்னு வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணுறாரு. அதாவது இவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க ப்ரோமோக்காண்டி இது பண்ணுறாங்க, கண்டென்ட்காண்டி இது பண்ணுறாங்க. இல்லை ப்ரோ, அமோதாவனை ட்ரிகர் பண்ண போதே நம்ம ப்ரோ என்னதான் இருந்தாலுமே அமோதாவனை ட்ரிகர் பண்ண போதே நம்ம ப்ரோ அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ப்ரோ அவங்க வந்துட்டு எதுக்கு அப்படி சவுண்டு கொடுக்குறாங்கன்னு தெரில ப்ரோ, அவங்க கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரியே இருக்குது. ப்ரோ பிக் பாஸ்ங்கிறது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஷோ ப்ரோ, அதாவது ஃபேமிலியாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறவங்க கிட்ஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி ஒரு கிட்ஸுக்கு இதுலேருந்து என்ன போதுனா நம்மலாம் ஃபோன் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. மொபைல்ஸ் டெலிவிஷன்ஸ் எதுவுமே டிவி எதுவுமே அங்கே கிடையாது, இன்டர்நெட் எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது. ஸோ ஒரு பீப்புள் உள்ளே ஒரு கண்டஸ்டன்ட் உள்ளே போனால் கொஞ்ச நாள் இந்த சோசியல் மீடியாலேருந்து எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி ஒரு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸான ஒரு ஒரு 100 டேஸ் என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி அது ஒரு ஷோ ப்ரோ. நல்லா தான் இருக்குது ஷோ. வேறு எதுவும் யாரோட நல்லாயிருக்கு, யாரோட கேம் நல்லா இருக்குங்களா? அசீம், அசீமோட கேம் நல்லா இருக்கு ப்ரோ. அவர் வந்துட்டு என்ன காரணம்னா ஒரு ஒரு இஷ்யூன்னு வந்தால் டக்குன்னு வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணுறாரு. அதாவது இவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க ப்ரோமோக்காண்டி இது பண்ணுறாங்க, கண்டென்ட்காண்டி இது பண்ணுறாங்க. எது பேசினாலும் இவர் இவர் கண்டென்ட் தராரு, கேமரா முன்னாடி பேசுகிறாரு. அவர் கேமரா முன்னாடி பேசுகிற மாதிரிலாம் தெரில, தப்போ சரியோ கரெக்டாக கேட்குறாரு ப்ரோ. இந்த இடத்துல தப்பு, நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா அந்த இதை சுட்டி காட்டுறாரு, அது கரெக்டுன்னு தோணுச்சு. அது இல்லாமல் ஒரு சில அதாவது ஷோனா ஒரு சண்டை சச்சரவெல்லாம் இருந்தால் தான் அந்த பிக் பாஸோட இதே நல்லாயிருக்கும். ஸோ அந்த இதை அவர் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு, அந்த இதை அவர் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காருன்னு எனக்கு தோணுச்சு ப்ரோ. அப்படி எந்த விஷயத்தில் அவர் கரெக்டாக நடந்துட்டாரு ப்ரோ? மெஜாரிட்டி விஷயத்தில் கரெக்டாக தான் ப்ரோ நடந்துட்டுருக்கு. எல்லா விஷயத்துலையுமே பர்டிகுலரானா எப்படி உங்களுக்கு எப்படி எது எந்த ஃபைட் நட இது? ஆ ஆமாம் ப்ரோ. அப்புறம் அந்த இடத்துல வந்துட்டு என்ன தெரியுமா ப்ரோ, ஜனனி வந்துட்டு ஒரு வார்த்தை விட்டாங்க, லூஸ் மாதிரி பண்ணுறீங்க அந்த மாதிரின்ட்டு. ஒரு காமன் இருக்கிற இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி சொல்லக்கூடாது, ஏன்னா இப்போ அந்த வந்து அது வந்து ஒரு டாஸ்க்கு தான். இது ஒரு எல்லா இடத்துலையுமே இவங்க டாஸ்க் தான் சண்டை போடுறாங்க, இதே அவங்க டாஸ்க்காக தான் பார்க்கணும். ஸோ இவங்க அவுட் ஆகிட்டாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணணும். இவங்க இதை ஒரு விஷயத்தில் அவுட்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், அந்த நிலமை வரணும். அதை விட்டு போட்டு இவங்க லூஸ் மாதிரி இருக்காங்க. அவங்க இவர் என்ன சொன்னார் உள்ளே போனால் இந்த மாதிரி, அது வந்துட்டு எல்லாரோட இப்போ நம்ம ஆப்போனன்ட் டீம் வந்து நம்ம டீமுக்கு வந்துருந்தாங்கன்னா நம்மளோட தாட் என்னென்ன இவங்க அந்த டீம் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். அந்த தாட்டில் தான் அவர் அந்த மாதிரி பேசினார். அதுக்கு வந்து அவங்க லூஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல லூஸ்னு சொன்னது தப்புன்னு தெரிஞ்சது இவர் தட்டி கேட்டார், அது கரெக்ட்னு எனக்கு தோணுச்சு. ப்ரோ அவர் தான் அவர் வந்துட்டு எல்லா ஃபைட்லேயுமே இன்டர்ஃபியர் ஆவார் ப்ரோ. அதாவது இந்த ஃபைட்டில் யார் சைட் நியாயமாக இருக்குது, அமுதவனன் சைட் நியாயமாக இருக்குது, அது கதிர் சைட் நியாயமாக இருக்குன்னு பார்ப்பார். அதுவும் இல்லாமல் ஆப்வியஸ்லி கதிர் வந்துட்டு அசீமோட டீம். ஸோ அவர் டீம்மேட்டுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு ப்ரோ. அவர் டீம்மேட்டுக்கு அவர் சப்போர்ட் பண்ணார். ஓகே, இப்போ வந்து விக்ரமும் அவரோட டீம் ஆனால் அவர் சப்போர்ட் பண்ணலையே ப்ரோ. விக்ரமன் வந்துட்டு சேம் டீமில் இருக்கையிலேயே இவர் தப்புனா இவர் தப்புங்கிறத சவுண்டாக சொல்கிறாரு ப்ரோ. அது தப்பு, ஒரு டீமில் இருந்தாங்களா இவங்க 1000 தான் தப்பு பண்ணாலுமே நமக்குள்ளே பேசி முடிக்கணும். ஆப்போனன்ட் டீமில் போயிட்டு சொல்கிறது அது எல்லாருக்குமே. இப்போ நம்மளே நம்ம ஒரு கேம் விளாட்றோம்னா நம்ம 4 பேர், நான் என் ஃப்ரெண்டு தப்பு பண்ணால் நான் தான் சொல்லி திருத்தணுமே தவிர ஆப்போசிட் ஆப்போனன்ட் டீம் வர நம்ம பேசக்கூடாது. அந்த டீம் வர நம்ம பேசி கேட்டால் அது தப்பு தானே ப்ரோ? பட் நம்ம எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறார். என்ன ப்ரோ, நம்ம எல்லோரும் பார்த்துட்டு இருக்கலையா ப்ரோ? எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாலும் அது ஒரு கேம் தானே ப்ரோ, அது ஒரு டாஸ்க்கு. மித்த இப்போ வந்துட்டு பொதுநல கருத்தில் அவர் சொல்லியிருந்தான்னா இட்ஸ் ரைட், இட் வில் அக்செப்ட். அது வந்து ஒரு டாஸ்க், இந்த டீமோட இண்டிபெண்டாஸ்க்கு அந்த டீமோட டாஸ்க்கு. இவங்க வின் பண்ணுறது இவங்க கையில் இருக்குது, அவங்க வின் பண்ணுறது அவங்க கையில் இருக்குது. ஸோ இவங்க இந்த ஃபைட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்குள்ளே முடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே. இவர் அசீம் பண்ணுற தப்பை வந்துட்டு, அசீம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க இது ரொம்ப தப்பாக தெரியுது அப்படின்னு இவர் இந்த சைட் சொல்லியிருந்தால் இது நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பர்சனலாக எனக்கு தோணுச்சு ப்ரோ. தனியாக கூட்டு போய் பேசிக்கலாம், தனியாக கூட்டு போய் பேசிக்கலாம். பர்சனலாக எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, இது வந்துட்டு தப்பு, எல்லாருமே கோ கண்டஸ்டன் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பேசியிருந்தா கூட ஓரளவு ரைட், இட் வில் அக்செப்டட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ப்ரோ அவங்க வந்துட்டு எதுக்கு அப்படி சவுண்டு கொடுக்குறாங்கன்னு தெரில ப்ரோ, அவங்க கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ ஆட்டிடியூட் கூட காமிச்சிட்டு போயிடலாம் ப்ரோ, ஒரு சைடில் ஆட்டிடியூட் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மரியாதை குறவாக பேசுகிறது வந்துட்டு இது ரொம்ப தப்பு ப்ரோ. காரணம் என்னென்னா இப்போ நம்ம கூட இருக்கவங்க தான் எல்லாருமே, நம்ம சீனியர்ஸ் இருக்காங்க, நம்ம ஜூனியர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ரெஸ்பெக்ட்டுங்கிறது வந்து கொடுக்கணும். அவங்க ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. ஒரு சில சண்டேல ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொஞ்சம் கோவம் வந்துட்டு கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப ட்ரிகர் ஆகிருந்தாங்க. கேமரா இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி இல்லையா, சின்ன குழந்தைங்களும் பார்ப்பாங்க இதை, குழந்தைலேருந்து எல்லாருமே பார்க்குறதுனால ஒரு சில இடத்துல ரொம்ப ட்ரிகர் ஆகி ரொம்ப பர்ஸ்ட் ஆகிருந்தவங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும். ரெஸ்பெக்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க, ஏன்னா இது குழந்தைங்க பார்ப்பாங்க, நம்ம கோவம் தான் நம்ம என்ன நாள் பேசலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணிடக்கூடாதுல. இவங்க ஒரு உதாரணமாக எடுத்துட்டு இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கோவம் தான் நம்ம என்ன நாள் பேசிடலாம் அப்படின்னு நம்ம அவங்க குழந்தைங்களுக்கு தோணிடக்கூடாதுல, அது தப்புன்ன மாதிரி எனக்கு வந்து. மித்தபடி அவங்க கேம் பிளே எல்லாமே கரெக்டாக இருக்கும், அவங்க மித்த இடத்துல சண்டை போடுறதுலாம் ஓகே, பட் அந்த கோவங்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் அவங்க நல்லா மேபி ஷைன் ஆகலாம். உங்களோட ப்ரோ அவங்க வந்துட்டு கொஞ்சம் செல்ஃபிஷ் கேம் ஆடுறாங்கன்னு தோணுச்சு ப்ரோ. காரணம் என்னென்னா
எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே எல்லாமே அவங்களோட கேம் மட்டும் தான், அவங்களோட கேம் அவங்க இதை மட்டும் தான் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவைனா இந்த இது பண்ணுறாங்க, தேவை இல்லாட்டி விட்டுருந்தாங்க. இன்னொருத்தவங்க ஒரு இப்போ விக்ரமன்னா ரெண்டு பேரும் சண்டை நடந்தால் அந்த இடத்துல ஜட்மெண்ட் சொல்ல போவார். ஸோ அது கரெக்ட். ஏன்னா ரெண்டு இடத்துல அந்த இடத்துல சண்டை நடந்துச்சுன்னா சண்டை போகிறவங்க ஆஃப் பண்ணுற ஆஃப் பண்ண அதை நம்ம செய்யணும். இவர் அதுவும் பண்ண இவர் சிவின் வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்க. நமக்கு தேவையா நம்ம போகணும், நம்ம சண்டை போடுறோமா நம்ம இஷ்டம், நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம போய் சண்டை போகணும், இல்லாட்டி நம்ம இருந்துக்கணும், சேஃப் கேமாகவே இருந்துக்கணும். மெஜாரிட்டி எல்லா கண்டஸ்டன்ட்டுமே சேஃப்காக தான் இந்த சீசனில் ஆடிட்டுருக்காங்க அப்புறம். ஸோ சிவனும் அந்த இதில் தான் இருக்கிறாங்க இப்போதைக்கு. ஓ, எவிக்ஷன் வந்துட்டு நம்ம கையில் இல்லை அப்புறம், நம்ம கையில் இல்லை. நம்ம ஒரு கண்ட அதாவது அது நம்ம கமல் சார் கூட சொல்லியிருப்பாங்க, எதிர்பார்க்காதே எதிர்பாருன்னுவாங்க. திடீர்னு நம்ம ஒரு பேர் சொல்லுவோம், அங்கே வேறு ஒரு ஆப் வச்சுருவாங்க. போன வாரம் ஒரு இவ மணி தான் எவிக்ட் ஆகிற மாதிரி கொண்டு போயிட்டு ராபர்ட் மாஸ்டர் எவிக்ட்ன்ட்டாங்க. இந்த வாரம் நம்ம சொல்கிறது என்ன, நம்ம கெஸ் கூட பண்ண முடியல. இப்போ இந்த வாரம் அசீம் எவிக்டாகவும் நம்ம நினச்சிட்ருப்போம், திடீர்னு பார்த்தா அவர் சேஃப் ஆயிடுவார். தனலட்சுமி எவிக்டாகவும் நினச்சிட்ருப்போம், அவங்க சேஃப் ஆகும். யார் எவிக்டாகவும் நம்ம சொல்லவே முடியாது. திடீர் கிளைமேக்ஸில் போய் அந்த ட்விஸ்ட் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்புறம். பட் உங்களுக்கு நீங்கள் கேம் பார்க்கும் இவங்க வெளியே போயிட்டா நல்லதுப்பா அப்படின்னு யாரும் ப்ரோ? எனக்கு தனலட்சுமி வெளியே போயிட்டா நல்லதுன்னு தோணுது ப்ரோ. ஏன்னா தப்பு தப்பான வார்த்தையை விட ரொம்ப ரொம்ப தனலட்சுமி ஆயிஷா இவங்க ஆயிஷாலாம் பேர்ட் வேர்ட்ஸே ஒரு சில இடத்துல பீப் போட்டுறாங்க. நான் அதை நிறைய பார்த்தேன், பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு குழந்தையிலேருந்து அதான் சொல்லணும், குழந்தையிலேருந்து எல்லாரும் பார்க்குற ஷோவா பேர்ட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. அவங்க ரெண்டு பேரும் எஃபெக்டாக வெளியே போயிட்டா கேம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா போகணும். ஆமாம் ப்ரோ, அது தப்பு தான் ப்ரோ. ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி டச் பண்ணிப்பார் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு டாக் ஷோவில் சொல்லவே கூடாது. என்ன வெளியே என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலுமே எல்லாத்துக்குமே நம்ம அக்செப்ட் பண்ண தான் வந்திருப்போம். என்ன தான் இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டே வேணும். இந்த அடிச்சுப்பார் வெளில போனால் நான் அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது தப்புன்னு தோணுது. அது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டாக் ஷோ, அதான் சொன்னால ஒரு டாக் ஷோவில் எப்படி ஒரு ஷோவில் எப்படி பேசணுங்கிறது கொஞ்சம் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு கொஞ்சம் பேர் தெரியலையோ அப்படின்னு தோணுது. அந்த விஷயத்தில் கதிர் ராம் இவங்களாம் கரெக்டாக இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. என்ன தான் அவங்க சேஃப் கேம் ஆனாலுமே அவங்களோட அந்த பேசுகிற விதங்கிறத யோசித்து தான் பேசுகிறாங்க. டப்பு டப்புன்னு எந்த வார்த்தையும் இல்லை, சண்டை எதுவுமே இன்டர்ஃபியர் ஆகும், நமக்கு தேவையான சண்டை போடுவோம், அது இல்லாமல் கரெக்டான வேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த அடிச்சு பாரு அந்த விஷயம்லாம் தப்புன்னு எனக்கு தோணும். அமுதவானன் சைடு கொஞ்சம் தப்புன்னு தோணுது. ஆ கண்டிப்பாக, ஏன்னா இல்லை ப்ரோ, அமுதவானன் ட்ரிகர் பண்ண போதே நம்ம ப்ரோ என்ன தான் இருந்தாலுமே அமுதவானன் ட்ரிகர் பண்ண போதே நம்ம அப்படி சொல்லியிருக்கிறாங்க. தொட்டத்துக்கெல்லாம் அசீம்கிட்ட போயிட்டு சண்டை போடுறது, இந்த நைட்டெல்லாம் இந்த இவங்க இந்த பூட்டாஸ் காடினாங்க. பூட்டாஸ் கடையில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பூலாம் கொட்டி வைக்காமல் இவங்க வந்துட்டு இவங்களுக்கு தேவைனா கொட்டிக்கிறாங்க. அங்கே போயிட்டு இவங்க கல் எடுக்க போகிறாங்கன்னா இவங்க போய் தேவைனா பூ கொட்டிட்டு போயிருந்தாங்க. ஏடிகேல வந்துட்டு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ரெஸ்பெக்ட், அதாவது கொஞ்சம் ரெஸ்பெக்ட்லேயும் ப்ளஸ் அவங்களோட அந்த நம்பிக்கை ஒரு பிலீவ்லாக தான் அவர் வெளியே போய் தூங்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி மணிட்ட ஒரு பிலீவ் அவர் மேலே நம்புகிறோம், நம்ம நம்பிக்கையெல்லாம் வெளியே தூங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி தான் அவர் தூங்கிட்டு இருந்தார். இவங்க என்னென்னா இவங்க பூவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மறைச்சி வச்சுக்கிட்டாங்க. தனலட்சுமி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவைன்னா போய் பூ போட்டு அந்த மாதிரி கல்லெலாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ அப்போ தூங்கிட்டு இருக்காங்க என்ன பைத்துக்காரங்களா, வெளியே இருக்கவங்க நம்பிக்கை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கவங்க, அதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணாங்களா எனக்கு என்னமோ தோணுச்சு ப்ரோ. எனக்கு என்னமோ அந்த தனலட்சுமி சொன்னேன் ப்ரோ, தனலட்சுமி வெளியே போனால் இது கொஞ்சம் நல்லா இருக்குமோ, தனலட்சுமி ஆயிஷா வெளியே போயிட்டால் இந்த மாதிரி கிரிஞ்சஸ்லாம் உள்ளே நடக்காதோன்னு எனக்கு தோணுச்சு ப்ரோ.